இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட ஃபால் சீலிங்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருக்குற லைட் ஒர்க்ஸ், அதுவும் வெரைட்டியான டிசைனில் பண்ணி கொடுத்துருக்குற லைட் ஒர்க்ஸாக இருக்கட்டும், பார்ட்டிஷன் அண்ட் டிவி டிஸ்பிளே யூனிட், அது கூடவே ஸ்டேர்கேஸ்க்காக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குற உடன் தீமாக இருக்கட்டும், அது கூடவே இந்த கிச்சனுக்காக டியூவல் கலரில் வேரியஸ்னால் ரொம்பவே ஸ்டைலிஷாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குற மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும், டெரஸ்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குற ஒரு காம்பேக்டான காக்டெயில் ஸ்விம்மிங் பூல் செட்டப், அதுவும் ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியே ரெடி பண்ணி கொடுத்துருக்குற இந்த ஸ்பேஸாக இருக்கட்டும், அது கூடவே இந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வீட்டுக்கு தகுந்த மாதிரி தீமில் ஃபால் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், அது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். வீடு நேயர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கேஎஸ்வி. நம்ம என்றைக்குமே வீடு கட்டணும்னு ஆசைப்படும் போது ஸ்விம்மிங் பூல் செட்டப், தியேட்டர் ரூம்னு ரொம்பவே லக்ஸரியஸான ஃபெசிலிட்டிஸோட வீடு கட்டணும்னு விருப்பப்படுவோம். அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியே 4.3% லேண்ட் ஏரியாவில் 2600 கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் சவுத் ஃபேஸிங் பார்த்து கட்டப்பட்டு சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹோமை தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு 4.3% லேண்ட் ஏரியாவில் 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங் பார்த்து கட்டப்பட்டிருக்கிற ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான். இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்காக ஒயிட், கிரே அண்ட் எல்லோ கலரில் கிரேடியன்ட் சூஸ் பண்ணதோட சேர்த்து ஸ்பாட்லைட், ஸ்ட்ரைப் லைட்ஸ்னு ரொம்பவே எலகண்டாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது மெயின் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு செட் அவுட் ஏரியா. இந்த செட் அவுட் ஏரியா 13:8 சைஸில் ரொம்பவே லேவிஷாக அமைஞ்சிருக்கு. அது கூடவே இந்த செட் அவுட் ஏரியாவுக்கு கிரானைட் ஸ்டோன்ஸ் லே பண்ணி ரொம்பவே அட்ராக்டிவாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டவுட் ஏரியாவோட சைட் வால்ஸ்லேயே பெர்கோலா டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டவுட்டோட ரைட் சைடில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு, அதுவும் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி இந்த சீலிங்க்கு ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த பார்க்கிங்கை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டான டோர் ஃபெசிலிட்டி அமைஞ்சிருக்கு. அது கூடவே இந்த பார்க்கிங் அண்ட் சிட்டவுட் ஏரியாவோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் செட் பேக் போகிறதுக்கான ஆக்சஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் அடுத்ததாக டீக்குட் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் லிவிங் ஏரியா என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் நம்ம இப்போ பார்க்குறது 16:13 சைஸில் ரொம்பவே லேவிஷாக க்ரீமி ஃப்ளேவரில் கட்டப்பட்டிருக்கிற ஒரு லிவிங் ஏரியா. இந்த லிவிங் ஏரியாவுக்கு வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்ஸ்க்காக லார்ஜ் சைஸ் விண்டோஸ் ரெண்டு சைட்லையுமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த ஃப்ளோரோட ஃபால் சீலிங் ஒர்க்காக கிரே கலர் கிரேடியன்ட் சூஸ் பண்ணதோட சேர்த்து ஸ்ட்ரைப் லைட் யூஸ் பண்ணி ஜிக்ஸாக் வேரியண்ட்டில் ரொம்பவே அழகாக ஸ்பாட்லைட்டும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிற டிவி டிஸ்பிளே யூனிட் இந்த லிவிங் ஏரியாவுக்கு தகுந்த மாதிரியே ஒயிட் கலரில் ப்ரொவைட் பண்ணதோட சேர்த்து பாட்டம் கேபினட்ஸும் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனுக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லிவிங் ஏரியாவை செப்பரேட் பண்ணதுக்காக ரொம்பவே அழகான பார்ட்டிஷன் வித் ஷோகேஸ் செட்டப்போட ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிறது ரொம்பவே அழகாக இருக்குன்னே சொல்லலாம். அடுத்ததாக லிவிங் ஏரியாவில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிற பார்ட்டிஷன் பக்கத்துலேயே இந்த ஃப்ளோரோட ஸ்டேர்கேஸும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே இவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிற அழகான கிச்சன் பக்கத்துலேயே டைரக்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஆக்சஸ் கொடுத்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரூமை பார்த்துட்டு நம்ம கிச்சன் எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே நார்த் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஒரு பெட்ரூம். 11:11 சைஸில் ரொம்பவே காம்பேக்டாக வீட்டோட தீமுக்கு தகுந்த மாதிரியே கிரே அண்ட் ஒயிட் கலர் சூஸ் பண்ணி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரூமோட கார்னர்லேயே ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒர்க்காக சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்கொயர் ஷேப்பில் ஃபர்னிச்சர் டைப் யூஸ் பண்ணி ஸ்பாட்லைட்டோட சேர்த்தே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பக்கத்துலேயே இந்த வீட்டோட காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பெட்ரூம் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிற காமன் டாய்லெட். இந்த காமன் டாய்லெட் 5x7 சைஸில் ப்ரொவைட் பண்ணி ஃப்ளோருக்கு டைல்ஸும் சைட் வால்ஸுக்கு மார்பனைட்டும் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயே ஷவரிங் யூனிட், வாஷிங் யூனிட், ஃப்ளோர் மவுண்டட் கிளாஸ் செட்னு கொடுத்துறத சேர்த்து வென்டிலேஷன் விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூம் அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன். அதுவும் நார்த் வெஸ்ட் கார்னரில் ரொம்பவே லேவிஷாக அமைஞ்சிருக்கிற ஒரு மாடுலர் கிச்சன். இந்த மாடுலர் கிச்சன் வீட்டோட தீமுக்கு தகுந்த மாதிரியே ஒயிட் அண்ட் கிரேடியன் கலரில் ரொம்பவே க்ரீமியாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இங்கே தேவையான அளவுக்கு பாட்டம் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ், ஓவர் ஹெட் ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ், இன்பில்ட் ஸ்டவ் சிஸ்டம், சிம்னின்னு சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது கூடவே கவுண்டர் டாப்க்கு கிரானைட் ஸ்டோன்ஸ் லே பண்ணி ரொம்பவே அட்ராக்டிவாகவே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க.
வென்டிலேஷன் லைட்டிங்காக விண்டோ ப்ரொவைட் பண்ணதோட சேர்த்து சைட் வால்ஸ்க்கு பிரிக் வேரியண்ட்டில் டைல்ஸ் உள்ளே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்து தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டேர்கேஸ் கீழே அமைந்திருக்கிற ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, அதுக்கு ஆப்போசிட்டில் ப்ரொவைட் பண்ணிக்கிற ஒரு பெட்ரூம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் ஸ்டேர்கேஸ் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னர்லேயே 11x16 சைஸில் ரொம்பவே காம்பேக்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வீட்டோட டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரியே கிரே, டார்க் கிரே, ஒயிட்னு கலர் சூஸ் பண்ணதோட சேர்த்து ஸ்ட்ரைப் வேரியன்ட் டிசைனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபால் சீலிங் ஒர்க்காக ஸ்பாட் லைட், ஸ்ட்ரைப் லைட் யூஸ் பண்ணி சர்க்கிள் ஸ்ட்ரக்சரில் ரெடி பண்ணி கொடுத்ததோட சேர்த்து ஸ்டோரேஜ் ப்ரொவிஷன்ஸ்க்காக கபோர்டும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கபோர்டுக்கான டோர் வேரியண்ட்லேயே இந்த வீட்டோட அட்டாச் பாத்ரூமும் அமைஞ்சிருக்கு. 5x7 சைஸில் மார்பனைட் ஸ்டோன் சைட் வால்ஸுக்கும் ஃப்ளோரிங் டைல்ஸும் லே பண்ணி ஃப்ளோர் மவுண்டட் கிளாசட், ஷவரிங் யூனிட், வாஷிங் யூனிட், வென்டிலேஷனுக்கான விண்டோஸ்னு வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரொம்பவே அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கிரானைட் ஸ்டோன்ஸ் லே பண்ணி உடன் பீம் ரயில்ஸ் கொடுத்து லைட்டிங் செட்டப் அண்ட் கிளாஸ் ஏரியனில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கல இந்த ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பை பிளான் என்னென்னு ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். டீகுட்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிற ஹேண்ட் ரெயில்ஸ் அட்டாச் ஸ்டேர்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் நம்ம பார்க்குறது பெட்ரூம்ஸ் போகிறதுக்கான ஆக்சஸ் ஏரியா. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட லெஃப்ட் சைட்லேயே இந்த ஃப்ளோரோட ஃபஸ்ட் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரோட சவுத் வெஸ்ட் கார்னரில் கீழே பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் 11x16 சைஸில் ரொம்பவே காம்பேக்டாக தீமுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி மைல்ட் கலர் வேரியேஷனில் ஸ்பாட்லைட், சர்க்கிள் ஸ்ட்ரக்சர்டு ஃபால் சீலிங் ஒர்க், வென்டிலேஷன்ஸ்க்கான விண்டோஸ், ஸ்டோரேஜ்க்காக கபோர்ட்ஸ் ஃபெசிலிட்டின்னு அப்புறம் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக கபோர்ட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க அட்டாச் பாத்ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அட்டாச் பாத்ரூம் 5x7 சைஸில் ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் லே பண்ணி சைட் வால்ஸுக்கு மார்பனைட் லே பண்ணி ஃப்ளோர் மவுண்டட் கிளாசட், ஷவரிங் யூனிட், வாஷிங் யூனிட், வென்டிலேஷனுக்கான விண்டோஸ்னு ஸ்டைலிஷாக வெஸ்டர்ன் ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் ரிவ்யூ பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரைட் சைட்லேயே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குற தியேட்டர் ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த தியேட்டர் ரூம் 12x17 சைஸில் ரொம்பவே லேவிஷாக சிம்பிள் அண்ட் பேசிக் டிசைன் சூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு மார்பனைட் சூஸ் பண்ணதோட சேர்த்து கிரே கலரில் மைல்ட் காம்பினேஷன் சூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கை டிஃப்ரெண்டாக ஸ்ட்ரக்சர் பண்ணதோட ஸ்பாட்லைட் ஃபெசிலிட்டி அமைஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த ரூமுக்காக லாஸ்டேஸ்ட் விண்டோஸும் அமைஞ்சிருக்கு. அது கூடவே வால் யூனிட்டில் ஸ்டோரேஜ் ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தியேட்டர் ரூமுக்கு அப்புறமா சவுத் ஃபேஸிங்காக பார்த்து அமைஞ்சிருக்கிற பால்கனி ஏரியா எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த பால்கனி ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் மார்பனைட் சூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஃபேஸிங் பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஃபால் சீலிங் ஒர்க் ரொம்பவே டார்க் கலர் சூஸ் பண்ணாமல் மைன்யூட்டான டார்க் ஃபேட் யூஸ் பண்ணி வீட்டுக்கு தகுந்த மாதிரியே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க், பெர்குலர் டிசைன்ஸ், ஸ்பாட்லைட் செட்டப், கிளாஸ் வேரியண்ட்லேயே ஹேண்ட் ரெயில்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே அழகாக ஸ்கை வியூ செட்டப்போட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கிற இந்த கிளாஸ் ரெயிலிங் எஸ்எஸ் மெட்டீரியலோட சேர்த்தே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவுக்கு அப்புறமா இந்த பால்கனி ஏரியாவோட ஆப்போசிட்லேயே அமைஞ்சு கொடுத்துருக்கிற ஓப்பன் டெரஸ் ஏரியா எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கு மார்பனைட் ஸ்டோன்ஸ் லே பண்ணி இங்கே சிம்பிளான ஒரு ஆர்ட் ஒர்க்கும் பண்ணி கொடுத்ததோட சேர்த்து இந்த ஏரியாவோட ரைட் சைட்லேயே இந்த வீட்டுக்கு தேவையான ரூஃப் டாப் காக்டெயில் பூல் செட்டப்பும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த ஏரியாலேயே இந்த வீட்டோட காமன் டாய்லெட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த காமன் டாய்லெட் ஏரியா ஸ்விம்மிங் பூலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் செட்டப்போட சேர்த்து இந்தியன் ஸ்டைல் பாத்ரூமாக அமைஞ்சிருக்கு. இங்கேயும் ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் லே பண்ணி சைட் வால்ஸுக்கு 7 feet மார்பனைட் ஸ்டோன்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்கதோட சேர்த்து வென்டிலேஷனுக்கான விண்டோவும் ப்ரொவைட் பண்ணி ரொம்பவே அட்ராக்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டெரேஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ் வழியாக டெரேஸ்க்கு போய் சரௌண்டிங்ஸ் அண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த வீடு உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். இந்த லக்ஸரியான ஹோம் நாகர்கோயில் கோணம்லேயே அவைலபிளாக இருக்குது. இந்த வீடை சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீட்டோட பில்டர் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் நம்பர் யூஸ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான உங்கள் சஜஷனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.